பேர் கல்யாணி. ஓகே மாமி, நவராத்திரி எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க? நவராத்திரி நவ தெய்வங்களை கொண்டாடி நவராத்திரி கொண்டாடுறாங்க. நவ தெய்வங்கள் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி. மூணு நாள் துர்கா, மூணு நாள் லட்சுமி, மூணு நாள் சரஸ்வதி. நவராத்திரிக்கு என்னடா பிரசாதம் பண்ணலாம்? மூணு ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு பிரசாதம். காலையில் வந்து சாதங்களாக இளஞ்சம் சாதம், தேங்காய் சாதம், பால் சாதம், நெய் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க. ஈவினிங்கில் சுண்டல் பண்ணுவாங்க. ஒம்பது நவ தானியங்களை வச்சு சுண்டல் பண்ணுவாங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தானியம், நவ தானியம். நவ கிரகத்துக்கு வந்து அதெல்லாம் வந்து பிரீத்தி. மாமி, நவராத்திரிக்கு ஏதாச்சும் ஸ்டோரி கதைகள் வச்சுருக்கோம்? நவராத்திரிக்கு வந்து அந்த நாளில் சாவித்திரி வந்து பண்ணினான். எம்மன்கிட்டேருந்து ஹஸ்பண்டோட உயிர் வாங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி உருவமெல்லாம் இருந்திருக்கா. சீதா தேவியெல்லாம் இருந்திருப்பாங்க அந்த காலங்களில் வந்து. சீதா தேவியெல்லாம் நவராத்திரி இதெல்லாம் சகுந்தல் இருந்திருக்கா, சாவித்திரி இருந்திருக்கா. அவங்கெல்லாம் வந்து கொண்டாடினது தான் நவராத்திரி. எல்லாருமே ஒரே தெய்வம் பராசக்தி, அது ஒம்பது அவதாரம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அவதாரம். மாமி நாளைக்கு ஒம்பது அவதாரம். மாமி எனக்கு ஒரு டவுட்டு, எல்லாம் நிறைய வீட்டில் வந்து எங்களை கூப்பிட்ருக்காங்க நவராத்திரி அந்த பொம்மை எல்லாம் பார்க்கறதுக்கு. அப்போ நல்லா அழகாக வச்சுருப்பாங்க இந்த வளையல் மாலை அதெல்லாம் நம்மளுக்கு தராங்களா? அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வந்து ஒரு கன்னி பொண்ணுக்கும் கொடுக்கணும், சுமங்கலி பொண்ணுகளுக்கும் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தா அவங்க வம்சத்துக்கு நல்லது, வாங்கிக்கிற குழந்தைங்களுக்கும் நல்லது, வாங்கிக்கிறவங்களுக்கும் நல்லது, கொடுக்குறவங்களுக்கும் நல்லது. அதெல்லாம் ஒம்பது படி, அந்த நாளில் ஒம்பது படி வைப்பாங்க. இப்போல்லாம் அஞ்சு படி வரும் வச்சுருக்காங்க. அந்த நாளில் எல்லாராலையும் முடிஞ்சது ஒம்பது படி வச்சாங்க. இந்த நாளில் எல்லாம் அஞ்சு படியாக நிறுத்திட்டாங்க. எல்லாருக்கும் இதெல்லாம் மங்கள பொருட்கள்லாம் எல்லாம் கொடுப்பாங்க. வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், பூ, மஞ்சள், குங்குமம், வளையல், சீப்பு, சீப்பு. வசதி வசதி இருக்கிறவங்க புடவை வாங்கியிருக்காங்க, வசதி இல்லாமல் ப்ளவுஸ் பீட் வாங்கியிருக்காங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் பாவாடை சட்டை, வசதி உள்ளவங்க பாவாடை சட்டை வாங்கிக்கிறாங்க, இல்லாதவங்க ப்ளவுஸ் பீட் வாங்கியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உண்டு, மஞ்சள் குங்குமம், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், சீப்பு, கண்ணாடி. சின்ன குழந்தைங்களுக்கு வளையல், ரிப்பனு, மாலை, கழுத்துக்கு மாலை, கிளிப்பு எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த நவராத்திரியெல்லாம் எப்படி வைக்கலாம்? அந்த கொலுவெல்லாம் முதல் மூணு, ஃபஸ்ட்டு மூணு படிக்கு வந்து தெய்வங்கள்லாம் வைக்கணும். அதுக்கு அடுத்த மூணு மணிக்கு மிருகங்கள்லாம் வைக்கணும். அதுக்கும் கீழே வந்து மிருகங்கள்லாம் வைக்கணும், மனிதர்கள்லாம் வைக்கணும். இடப்பட்ட மூணு படிக்கு மனிதர்கள், மனித தெய்வங்கள் அவங்களெல்லாம் வைக்கணும். கடைசி மூணு படிக்கு மிருகங்கள்லாம் வைக்கணும். இதில் நிறைய இடங்களில் பார்க் வைக்கிறது உண்டு, குளம் வைக்கிறது உண்டு, கோவில் வைக்கிறது உண்டு. குளம் கட்டி படிக்கட்டு கட்டி அதில் எல்லா மிருகங்களும் இருக்கிறாங்க. கேட்டு பார்க்கெல்லாம் கட்டி வித விதமான பறவைகள் எல்லாமே இருப்பாங்க. மச்சை, கட்டைப்பயிறு எல்லாமே நவதானியங்கள் பண்ணலாம். புட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாம் வந்து உருண்டை செய்து வைப்பாங்க. வெள்ளிக்கிழமையானா புட்டு செய்வாங்க. சனிக்கிழமையானா எள்ளு புடி, எள்ளு உருண்டை செய்வாங்க. ஒரு ஒரு கிழமைக்கு ஒன்று ஒன்று பண்ணுவாங்க. அதேமாதிரி பாயசங்களும் செய்வாங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பாயசம், மிளகு பாயசம், தேங்காய் பாயசம், எவரிசி பாயசம், அரிசி பாயசம், பால் பாயசம், அந்த மாதிரியான பாயசங்கள் வித விதமாக செய்வாங்க. காலையில் நெய்வேத்திய சாமி பூஜை பண்ணிவிட்டு இந்த கலந்து சாதங்கள்லாம் செய்வாங்க. இளஞ்சம்பு சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், தை சாதம், எல்லா சாதமும் பண்ணி எல்லா விதமான பாயசமும் வச்சு நெய்வேந்துவாங்க. சாயந்தரத்தில் வந்து நவதானியங்களில் சுண்டல் பண்ணுவாங்க. கொண்டக்கடலை, மச்சை, பயிறு, பாசி பயிறு எல்லா பயிரும் போட்டு எல்லாம் கலந்து எதுவும் பண்ணுவாங்க. மாமி நீங்கள் எத்தனை வருஷமாக கொலுவெலாம் வச்சுருங்க? நான் வந்து நான் கடந்த நாற்பது வருஷமாக வச்சுருக்கேன். முதல்லலாம் ஒம்பது கொடியெல்லாம் வச்சுருக்கேன். இப்போல்லாம் மூணு கொடியில் வந்து இறங்கியிருக்கேன். அதுக்கு மேலே செய்ய முடியல என்னால். ஒம்பது கொடி, பதினோரு கொடியெல்லாம் வச்சுருக்கேன். என்னோடய இப்போ குழந்தைங்கள்லாம் சின்னவங்களாக இருக்கிறப்போ ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கெல்லாம் ஆசையாக வைப்பாங்க. அது மாதிரி ஆசையாக செய்யறதுக்கு குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா செய்யலாம்.
நம்ம மாமி கிட்ட நிறைய விஷயங்கள் நவராத்திரி பத்தி நல்லா தெரிஞ்சுக்கட்டும். மாமியை பத்திங்களா சானிடைசர் மாஸ்க்லாம் போட்டு நல்லா ப்ரொடெக்டிவா இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் மாஸ்க் சானிடைசர் கிளவுஸ் இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து இப்போ டிஷ் பண்ணிடலாம். எப்பவுமே எங்க அம்மா வந்து என்ன டிஷ் சுராஜி பண்ணோன்னு சொல்லவே மாட்டாங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் நாங்க போய் கேட்போம் என்ன டிஷ் பண்ணவோன்னு, அப்பதான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம போய் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அப்புறம் என்ன டிஷ்ஷும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்னைக்கு சுராஜி கிச்சன்ல நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது கேரளால அம்மன் கோயில்ல பண்ணுவாங்க. இது இலையறைன்னு சொல்லுவாங்க. இத திருவாரூரத்துல உதயநூர் தேவி கோவில்ல இத பிரசாதமா பண்றாங்க. ஆனா கோவில்ல இது வேற மாதிரி பண்ணுவாங்க. நான் வீட்டுல பண்றதுனால இது வேற மாதிரி பண்றேன். கோவில்லன்னா தேங்காய் பழம் மட்டும்தான் அந்த அரிசி மாவுக்கு கூட சேர்ப்பாங்க. இங்க நம்ம வெல்லமும் பருப்பு சேர்த்து நம்ம இது பண்ணலாம். இது இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணிக்கிடுங்க. அதுல ஒரு கப்பு வெல்லம் உருக்கி, அதாவது பாவு காய்ச்சி நான் இதை எடுத்துருக்கேன், வடிகட்டி எடுத்துக்கிடுங்க. இது கடாயில் விட்டு இது சூடானதும் இதில் ஒரு கப்பு தேங்காய் நீங்கள் எடுக்கணும். ஒரு கப்பு வெல்லத்துக்கு ஒரு கப்பு தேங்காய், இது ரெண்டும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கிடுங்க. தேங்காய் நல்லா இதோட சேர்ந்து வரணும், வந்தால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வெள்ளைப்பாவுக்கு கூட இந்த தேங்காயும் சேர்த்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த தேங்காய் நீங்கள் போட்டு அதை நல்லா கலந்துக்கிடுங்க. தேங்காவும் பாவும் சேர்ந்து நல்லா கலந்து வரணும். இது மாதிரி நல்லா ஃப்ரை மாதிரி நல்லா கலந்து வந்தால் தான் இது டேஸ்டாக இருக்கும். இது இதோட நம்ம பச்சை பயிறுன்னு சொல்லுவோம்ல, அதை நான் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பயிரும் ஒரு கப்பு, ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப்பு பச்சை பயிறு, இது மூணும் சேர்த்து நல்லா கலந்துக்கிடுங்க. இந்த பருப்பு இதோட நல்லா சேர்ந்து வெள்ளத்தோடு சேர்ந்து வந்தால் தான் இந்த இலையடக்கி டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ பாவும் பச்சை பயிரும் தேங்காயும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு நாலு ஏலக்காவை பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கடைசி சேர்த்தா தான் இது இது இதோட வாசனை அதில் இருக்கும். அதனால் நீங்கள் இது எப்போ நீங்கள் இறக்குதுங்களோ அந்த டைம் இந்த ஏலக்காய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கேஸ் சிம்மில் வச்சதுக்கப்புறமா வாழை இலையை லைட்டாக சூடு பண்ணிக்கிடுங்க. சூடு பண்ணினா அந்த இலையோட வாசனை வரும். இந்த வாசனையும் அந்த மாவோட சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அதனால் நீங்கள் இது எந்த இலை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இலையை இது மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கிடுங்க. நான் இந்த இதேமாரி நான் பண்ணது மாதிரியே பண்ணிக்கிடுங்க. இப்போ நமக்கு இலையை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது மாவு ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டு அது கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பு மாவு, நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன், 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அப்படி வச்சாதான் உங்களுக்கு அந்த மாவு சாஃப்டாக வரும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நான் நெய்யோ பட்டரோ எண்ணெயோ சேர்க்கவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக மாவு, பச்சரிசி மாவு, ஃப்ரெஷ்ஷான மாவு, மாவு இது மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா அது ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா பிசைஞ்சு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கையால் நல்லா பிசைஞ்சுக்கிடுங்க. பிசைஞ்சு ரவுண்டாக பவுல் மாதிரி ஆக்கி அது நம்ம சூடு பண்ண இலையில நல்லா தோசை பறத்தது மாதிரி கையால் நல்லா அழுத்தி நல்லா ரவுண்டாக நைஸாக பறத்திக்கிடுங்க. அது அந்த இலையில பறத்துனதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருக்க அந்த வெல்லவும் தேங்காய் அது மாதிரி அந்த பருப்பு கூட்டு அதுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக அந்த மாவோட சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை ரெண்டா மடிச்சிருங்க. இந்த இலையில நீங்கள் இந்த கொலுவுக்கு வர்றத கொலுவுக்கு நீங்கள் வீட்டில் இதை பண்ணி பாருங்கள். கேரளாவில் இது பண்ணது கோவிலில் பண்ணுவாங்க. இது வேண்டுதல் மாதிரி இது பண்ணுவாங்க. இது நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இது ஒன்று ஒன்றா எல்லா மாவையும் எந்த அம்மா பண்ணி வச்சுருக்க இலையில இது மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா இது இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம இப்போ வேக வச்சிடலாம். நம்ம பண்ண எல்லா இலையோட
அடையும் ஒண்ணுனா வச்சு நம்ம இது சிம்மில 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துறலாம் இது இது இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் பாருங்க நல்ல சாஃப்ட்டா அழகா வந்திருக்குது இது நீங்க இந்த கொலுவுக்கு வீட்ல பண்ணி பாருங்க